லிட்டில் டாக்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது அந்த பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். ஊந்து ஏந்து பார்க்குறோம். 2017 போயிடுச்சா, ஏந்து பார்க்க 2018 பார்த்தா 19 இப்போ 20. நான் அந்த டைட்டில் எடுத்துன்னு போய் சந்தனம் சார் கதையெல்லாம் சொல்லி முடிஞ்ச அப்புறம் டைட்டில் நான் ப்ரோ சர்வசுந்தர் சார் லெவல் 1 நான் படம் முடிச்சிட்டேன். இப்போ லெவல் 2 அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய மலை இருக்குது. அது எப்படி ஏறுறது? I'll just give you your lines just before you go for the scene. I'm like, sir. படம் பார்த்து முடிஞ்சு வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு 10 times மோர் தென் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்படி இருக்கிற மாதிரி நிக்கணும், பாதமா ஓடணும். Hi, this is Deepika from Little Talks. இன்னைக்கு வேற லெவல் எக்ஸைட்மெண்டா இருக்கேன். நான் சர்வே சுந்தரம் டீமோட இருக்கேன். சோ ஹாய் 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 சோ டைரக்டர் சார், நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா இட் இஸ் லைக் நீங்க பிரஸ் மீட்லேயே கொஞ்சம் லைட்டா எமோஷனல் ஆனீங்க. உங்க பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது அந்த கதை எழுத ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்டே போய்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ நாள் எடுத்துச்சு. ஏன் அவ்வளோ நாள் எடுத்துச்சு? அண்ட் ஒன் ரீசன் இப்போ அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு எதனால வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, நிறைய பேர் சொல்கிறது, நான் காலேஜில் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ வந்து வேலை பண்ணுறேன். வேலை பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னா இப்போ தான் ஒரு 6 மாதம்னு. ஸோ அதனால் டைம் பீரியட் அதுக்கும் சர்வசுந்தரத்துக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ரீசன் இஸ் இட்ஸ் வெரி அன்டச்ட் ஜானர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஒரு படம் வரணும்னா, இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து ஒரு சினிமா வெறிய நான் வந்து டைரக்டர் ஆனால் ப்ராப்ளி இந்த மாதிரி இருக்கலாம். வந்தா தவிர இந்த ஜானர் அடிக்கிறதுக்கு அடுத்த ஒரு படம் வந்து இது பழசாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. கதை எழுதும் போது பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் நாட் அசிஸ்டட் எனி ஒன். ஐ மீன் டைரக்டர் ரிட்டையர்டு மணிரத்னம் சாரோட ஆயுதம் எழுத்து ஆக்ட் பண்ணேன். ஐ ட்ராவல் வித் 45 days. ரவிக்குமார் சாரோட பாறைன்னு ஒரு படம் செகண்ட் ஹீரோவாக பண்ணேன். அண்ட் இது சொன்னது தான், நான் இவர்கிட்ட இருந்து ஸ்டைலும் அவர்கிட்ட இருந்து வேகத்தையும் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு சினிமாவில் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணணுன்றது, புதுசாக எப்படின்னா லைஃப்பில் சொல்லுவாங்கள கெரியரில் வந்து என்னவா ஆகணும், இது இல்லைனா இதுவாக என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அது மாதிரி நான் ஒரு 10 போட்டு வச்சுருந்தேன். எதாவது ஒன்று மிஸ் ஆனால் எதாவது ஒன்று வாழ்க்கையில் வாழ்ந்தாகணும் இல்லை. ஸோ சினிமா அடுத்தது பார்த்தா ஒரு ஹோட்டலியர் ஆகணும். என்னாச்சுன்னா ஹோட்டலியர் ஐ காட் மை சீட் க்ராஸ் வித் அசாம் மெமோரியல் கேட்டரிங் காலேஜ். அங்கே சேர்ந்தப்பறம் எனக்கு அந்த ஒரு வெறி படத்தில் வரணும்னு சொல்லிட்டு, பட் இந்த பக்கம் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஐ ஹாவ் எல்டர்லி பேரண்ட்ஸ், அப்பா பென்ஷன், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஒர்க். ஸோ நான் வந்து சினிமான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு என் பேஷன் சொல்லிவிட்டு கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டாயம் இருக்கும்போது, ஐ செட் ஓகே ஃபைன், ஐம் கோயிங் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப் சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அந்த பிஸ்னஸ்ன்ற ஒரு களம் இறங்கிட்டாவே எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியாது. ஓட ஆரம்பித்தா நின்னாலாம் மெரிச்சிருவாங்க யாராவது. ஸோ அதனால் ஓடி 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 அட் 1 point of time ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆன சுச்சுவேஷனில், வாட் எம் ஐ டூயிங் ஃபார் மை செல்ஃப், ஆம் ஐ டேக்கிங் கேர் ஆஃப் மை பேஷன் அப்படின்னு யோசிக்கும் போது, நவ் ஐ எம் கோயிங் பேக்னு சொல்லி எழுத ஆரம்பித்தது தான் நான் சொன்னது. இந்த 6 வருஷம் முன்னாடி ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒன் டூ யர் ஹோம் ஒர்க் வெல் அண்ட் ரெஸ்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் லீவ் இட் டு த ஹோம் ஒர்க், தட் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ என் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் ஜென்ரலாக. என்னோட ஐ ரன் மை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஐ மீன் டு க்ரியேட்டிவ்ஸ். ஸோ வி நோ ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு டூ அ ப்ரீ ஒர்க். எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் இஸ் ஜஸ்ட் 20%. ஸோ வி பிலீவ் 80%ல 40% இஸ் ஆன் ப்ரீ அண்ட் போஸ்ட் 40%. ஷூட் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 20%. ஸோ அதனால் வெரி வெரி ஷுர் அவுட் வாட் வி ஆர் டூயிங். ஸோ நான் வந்து 14 மை ஹோம் ஒர்க் ஃபார் த ஸ்கிரிப்ட் ஸ்டார்டட். 16 தான் நான் சந்தனம் சார்ட்ட கதை சொல்ல போனேன். தட் டுக் அனதர் 8 months டைம். ஸோ 2016 எண்டில் தான் வந்து வி ரோப்ட் இன். ஸோ ஐ மீன் இட் ஆல் ஹேப்பன். ஐ மீன் ஸோ 2017 செப்டம்பர் மூவிஸ் தான் இந்த கியூப் நான் சொல்கிறேன். திரும்பி பார்க்கலாம், திரும்பி பார்த்தா ரெண்டாவது படி ரெண்டாவது நாடா படிக்கணும்னு சொன்னேன். 8th மாதிரி ஐ பீன் அ ரெஸ்பான்சிபிள் டேட் ஜஸ்ட் ஃபார் தி காமெடி சேக் அண்ட் ஜஸ்ட் சேக். வந்து ஜென்ரலாக கேட்குற கேள்வி வந்து, பசங்க வந்து தேர் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் சந்தானம், பிகாஸ் சந்தானம் கிட்ஸு பிடிக்காம இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வரும்போது என்னோடய டாக்டர்லாம் வந்து பயங்கரமாக கொஞ்சம் பையனோட விளையாடுவார். ஸோ தே மிஸ் ஹிம் ஸோ மச். இப்போ எங்கே சந்தானம் அங்கிள், எப்போ வரும் படம், நாங்கள் எப்போ தியேட்டரில் பார்க்கலாம், இந்த மாதிரி படத்துக்கு கூட்டு போகும்போது இந்த மாதிரி சந்தோஷம் எப்போ பார்க்கலான்ற ஒரு ஏக்கம் வந்து என்ன ஆச்சுன்னு, தட் பிகேம் அ வெரி பிக் மோட்டிவேஷன் ஃபார் மீ.
அந்த ஏக்கத்தை நான் வந்து அவங்க கொடுக்கணும்னா இட் மீன்ஸ் தட் மூவி ஹேஸ் டு கம். ஸோ எனக்கு வீட்டுக்குள்ளேயே எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் வாஸ் தட் இஸ் மை ஒய்ஃப் பிரியா பிரணவ் அண்ட் ஷ்ரத்தா. ஃபர்ஸ்ட் த்ரீ ஆடியன்ஸ் ஓ வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். ஒரு படம் எதனால லேட்டாக ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் பிஸ்னஸ் இன் இந்தியா இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் சினிமா. பட் இட்ஸ் அ வெரி வெரி அன்ஆர்கனைஸ் செக்டர். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திஸ் ஆர் தி ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ப்ராசஸ் வந்து இல்லை, பட் த மனிஸ் ஆர் ரியலி பிக். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வெரி வெரி ஹை. ஒரு ரூபா போட்டோன்னா ஒரு கோடி ரூபா வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அங்கே மிஸ் ஃபயர் ஆகிறன்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பூனை கண்ணு முடிச்சுன்னா இருட்டு ஆகிடுன்றவங்க தெரியுமா, அந்த மாதிரி இது தான் பண்ண போகிறோம் நமக்கு வந்து வேறு லெவல் அப்படின்னு அவங்களுக்குள்ளே கன்வின்ஸ் பண்ணிக்கிறது. நாட் டூயிங் எனி ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடி. ஏன்னா அதனால் இதெல்லாம் ரிசல்ட்டிங் இன் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வேர் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் வாயில் நிறைய பேசி உங்களை அப்படியே மெல்ட் பண்ணி லிக்விட் ஆகிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்காங்க. சினிமாவில் கொஞ்சம் ஜாஸ்தி பேசி மயக்கிறது, வேலை கம்மி. நான் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க பிஸ்னஸில் வந்து டாக்லெஸ் ஒர்க் மோ, ஓகே ஹியர் மோர் டாக்லெஸ். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சினிமாவில் இல்லை. இட்ஸ் ஓன்லி டாக் மோர் அண்ட் லிசன் லெஸ் இன் சினிமா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இப்போ நான் மாத்திரம் பேசினேன் தான் நீங்கள் ஒன்று கேட்டுனேன் நான் சொல்கிறேன் ஃபைனல் ஓகே தேங்க்யூ இன்டர்வியூ முடிஞ்சு போயிடலாம். நீங்கள் கேள்வி கேட்டு நான் ஓ இப்படி ஒரு கேள்வி இருக்கான்னு நான் பேசுகிறேன் தெரியுமா, தென் கம்ஸ் மை ரியலைசேஷன் பாயிண்ட். அது வந்து கேட்கறது இல்லை. ஸோ இதெல்லாம் மவுண்டிங் அப் டு ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஒன் ப்ரொடியூசர் கம்ஸ். ஓகே, ப்ரொடியூசர் நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப நான் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலு நான் எல்லாத்தையும் போயிட்டேன். நான் ஐ சி தினம் தினம் எவ்வளோ பஞ்சாயத்து எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் பேசிக்லி அபவுட் ஈவன் ப்ரொடியூசர் கவுன்சில் டூயிங் த பெஸ்ட் டு அவாய்ட் தி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அந்த ப்ரொடியூசர் வரணும்னா ஸ்டார்டிங்லேயே டிமோட்டிவேட் ஆகிடுறாங்க நிறைய விஷயத்தினால. அண்ட் ஃபிலிமோட கண்ட்ரோல் கோஸ் அப்பரண்ட்லி டு அ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் நாட் ரிலேட்டட் இன் ஃபிலிம். இப்போ ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன், ஒரு ஹீரோவை பார்க்குறேன், ஹீரோ கஷ்டப்பட்டு உயிர் கொடுத்து வேலை பண்ணுறாங்க, ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஃபைனலி இந்த ரிலீஸிங் ஆஃப் ஃபிலிம் வெளியே வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத எல்லாமே கண்ட்ரோல் ஓவர் நாட் ஈவன் த ப்ரொடியூசர், இட்ஸ் சம்வன் எல்ஸ். இட் இஸ் டேக்கன் லைக் குவைட் அ லாங் ஜேர்னியில் ஆஸ் அ டேரக்டரை நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்ஸா இது வந்து அதுவும் டெபியூ டேரக்டராக இருந்துட்டு ஓகே உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வெளில வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட் மைண்டில் இருந்த டாட்ஸ் என்ன? எடுத்து முடிச்ச அப்புறம் ஐ ஸ்டார்டட் டெலிங் மை கோ டைரக்டர் இன் எவ்ரி ஒன் இஸ் த டேஸ் ஆஃப் வெறும் என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் புக் மாத்திரம் பாண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போகிற டைம் முடிஞ்சு போச்சு. அ டேரக்டர் ஷுட் நோ அபவுட் ஸ்கிரிப்டிங், யூ ஷுட் நோ எவ்ரி திங் அபவுட் அ க்ரியேட்டிவ் சைட் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஷுட் நோ அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி. இது வந்து காலம் வந்து நான் படத்தை கொடுத்துட்டேன் க்யூப்ல ஏற்றியாச்சு என் பொறுப்பு முடிஞ்சிச்சு அடுத்த படம் போகலான்னு சொல்லிட்டு போகிற காலம் இல்லை. இது அந்த மாதிரி சான்ஸ் இது, யூ ஹாவ் டு நோ பிகாஸ் அந்த விஷயம் நான் கற்றுட்டேன். இப்போ என்னென்னா வீடியோ கேமில் வர்ற மாதிரி லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ. லெவல் ஒன் நான் படம் முடிச்சிட்டேன், இப்போ லெவல் டூ அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய மலை இருக்குது. அது எப்படி ஏறுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய கயிறு ஏனி கினி சுற்றி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி இப்போ பார்க்குறேன். பார்த்தா அது ஒரு புதுக்களம் பார்த்தா ஒரு ஃபினான்சியர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கோர்ட் கேஸ் ஓகே பஞ்சாயத்து இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுலேயும் உள்ள தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஐ அம் சார்ட் ஆஃப் லிட்டில் கனெக்டட் இன் தி சொசைட்டி பிகாஸ் கொஞ்சம் என்னோட 15 வருஷம் சொன்ன பிஸ்னஸில் அதில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபியூ கான்டாக்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஐ அம் ட்ரைங் டு ரிப்பேர் ஐ அம் பிரிங்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் டு ரிப்பேர் வாட் இஸ் பீன் ஹேப்பனிங். ரிப்பேர் பண்ணி முடிஞ்சோன்னா அங்கே போனால் அடுத்த லெவலில் திருப்பி ஒரு ரிப்பேர் திருப்பி வெளியிருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து. ஸோ ஐ ஆல்வேஸ் பீன் கண்டினியூஸ்லி ட்ராவலிங் வித் தி ப்ரொடியூசர் நாட் லீவிங் இம் ஈவன் அ டே பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் ஆன் படத்தை எடுத்து கொடுத்தும் போனோம் இல்லாமல் ஐ வாண்ட் பி அ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் ஆல்வேஸ். அண்ட் படம்ன்றது வெளியே வந்தப்புறம் தான் அது சக்ஸஸ். ஒரு ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் வேறு லெவல் அப்படின்னு சொன்னால் அது டைரக்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது ஓகே காலர்லாம் தூக்கிட்டு இருக்க முடியாது. படத்தை வந்து தேட்டரில் வந்து தேட்டரில் பார்த்து ஆடியன்ஸ் சொல்கிற வரைக்கும் வேறு டு பி வித் அல் ஏன்னா நம்பிக்கை இல்லை. இட்ஸ் அபவுட் ட்ரஸ்ட். ஒன் வென் ஒன் கம்பெனி இஸ் ட்ரஸ்டிங் ஃபார் 12 crores ஒரு டெபியூ டைரக்டர் ஐ ஹேவ் டு டூ மை ஒர்க் ஆல்சோ. ஸோ அதான் இவங்க ஆக்சுவலி சொன்னாங்க ஒரு டேரக்டராக ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆர்டிஸ்டாக ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பிகாஸ் திஸ் வாஸ் யுவர் டெபியூ ஃபிலிம். ஸோ அது நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்னால் என்னன்னு சொல்வீங்க? நாட் நோவிங் த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஸ் மை மேஜர் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் சார் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ஆஸ்க் சார் டைலாக் எங்கே சார் டைலாக் என்ன. ஸோ சார் யூஸ் டு கிவ் மீ மை லைன்ஸ்.
sir just felt ki no Vaibhavi, from tomorrow we'll do one thing, I'll just give you your line just before you go for the scene. I'm like, sir, I don't know this language, I have to like prepare myself. He said, anyway, if, even if you prepare, Santhanam sir is going to come on the set, he's going to read the scene, he's going to like add his own improvisations, and then again you have to redo it, so better do it once and the final one. And that's how, you know, I became more confident in taking my lines on the spot. And I would really thank him because he had put all the bombs on me and I had to just catch it. Sweet. So, neenga solla. Me, I enjoyed every step of the process because maina namba Anand Balki sir oda planning or pre-planning very important. So, pre-planning la one of the things was rehearsals. So on the rehearsal la vandu vechi senjitaru. So he demanded excellence in that one. அங்க பண்ண எக்ஸலன்ஸ் தான் ரிஃப்ளெக்டட் ஆன் த செட். இட் வாஸ் வெரி ஈஸி, டு நாட் ஈவன் ஃபீல் லைக் ஐ வாஸ் டூயிங் எனிதிங். நாட் பிகாஸ் வி ஆர் டேலண்டட் அப்படி இல்லை, அது செகண்ட், பட் பிகாஸ் ஹி மேட் அஸ் ப்ரிப்பேர், ஹி மேட் அஸ் பிளான், ஹி மேட் அஸ் பார்ட் ஆஃப் த கெட் யூஸ் டு தீஸ் லைன்ஸ், தீஸ் இமோஷன்ஸ், தீஸ் சீன்ஸ். இது லைக் ஷீ டோல்ஸ் வைபவ் சொன்ன மாதிரி சந்தானம் மாற்றுவார் சீனில் மாறினா கூட யூ ஸ்டில் நோ த பேசிக்ஸ், ஃபவுண்டேஷன் தெரியும், நீ தடுமாற மாட்டே. ஸோ அந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டியாக எடுத்துகிட்டு போய் அட் த சேம் டைம் ஸ்ட்ரிக்ட், அட் த சேம் டைம் கம்பாஷனேட்டாக ஹெல்ப் பண்ணி நம்ம கொண்டாந்து தான் திஸ் கேரக்டர் பியூட்டிஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. பிரச்சனைகள் சொன்னீங்களே, என்னென்னலாம் மெயினாக நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஃப்ரம் ப்ரொடியூசர் சைடோ இல்லை வேறு ஏதான பிரச்சனைகள் எதாவது இருந்ததா? போஸ்ட் ஃபிலிமா படம் நடக்கும் போது போஸ்ட் ஃபிலிம் அப்ப ரெண்டுத்துலயுமே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஐயோ, நானே சொல்றேன். நான் முதல்ல படம் எடுக்கும்போது இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். அதாவது என்ன ஆச்சுன்னா, I'm basically a travel agent and even manager ellame, so I've been world round. So I visited more than 15 16 countries. So edhukku idu solla varana, Dubai la engalukku oru shoot planned for 15 days. So oru rendu naal madi Santhanam sir ellame ticket booked, after 2 days the whole crew is coming. Na unnoru adi reki pannanum solittu enoda co-director associate director koottittu poran, poi irangren paathana half an hour aachu Dubai airport la yaarume plug card vechinu varala. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச காண்டாக்ட் ஃபோன் பண்ணி என்ன பார்த்து, இந்த த லைன் ப்ரொடியூசர் சப்போஸ் டு பி தேர், இஸ் நாட் கம் அப்படின்னு சொன்னால் வரல. ஸோ தென் ஐ ஃபவுண்ட் அட் எங்களை ஒரு பிரிண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க எந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு. ஸோ ஐ நோ துபாய் ப்ரிடி வெல், ஐ மீன் மெனி டைம்ஸ். ஸோ ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு நான் அங்கே போகிறேன், பார்த்தா அங்கே புக்கிங் கேன்சல், நேற்று வரைக்கும் தான் இருந்திருக்கு புக்கிங் கேன்சல், பிகாஸ் த லைன் ப்ரொடியூசர் டிட் நாட் கன்ஃபர்ம் இட் அகேன். ஸோ ஆரம்பிச்சிருச்சரா பால்கி அப்படின்னு சொல்லிட்டு விதின் 48 hours, ஏன்னா படம் எடுக்கிறவங்களுக்கு அவுட்டோரில் போய் எடுக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். இந்த ரேக்கின் எதுக்கு போவாங்கன்னா ஒரு 3 months 4 months முன்னாடி டு டூ ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் கம். ஐ வாஸ் ஜஸ்ட் லெஃப்ட் வித் 48 hours. ஸோ 48 hours பெர்மிஷன் தவிர எங்கிட்ட எதுவுமே இல்லை. கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து லைன் ப்ரொடியூசர் த நியூ ஒன் ஹேஸ் டு கம். அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் லைன் ப்ரொடியூசர் காட் அரெஸ்டட் ஃபார் சம்திங், த விசா வயலேஷன் ஏதோ பண்ணிட்டு ஹி வாஸ் பிஹைண்ட் த பார்ஸ். அண்ட் வித்இன் த 48 hours ஐ ஹேட் டு கால் மினின்னு சொல்லிட்டு பாம்பே துபாயில் ஷீஸ் அ வெரி பிக் லைன் ப்ரொடியூசர், ஷாருக் கான் படத்துக்குலாம் ஒர்க் பண்ணுறோம், அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிட்டு இதை பாருங்கள் இது ஷாருக் கான் படம் இல்லை, இது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனை, 15 days ஷூட் இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்னோன்னே தேங்க் காட் தட் ஷி வாஸ் அவைலபிள் அண்ட் ஷி வாஸ் ரெடி டு சப்போர்ட். ஸோ ஃப்ரம் தென் ஐம் டாக்கிங் அபவுட் கோயிங் இன்சைட் அ கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், மினி சின்ன 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 விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு என்னோட குரூ வந்து இறங்குது, சாங் ஆரம்பிக்க போகிறோம் ஸ்டார்டிங்கில், குரூ வந்து இறங்குறாங்க, இறங்கி அவங்க செக்இன் எடுத்து அவங்க ரூம் அலோகேட் பண்ணி, தட்ஸ் வாட் மை ஜாப் இஸ், ஸோ ஐ நோ ஹவு டு டூ இட். ஸோ யார் இருக்கு என்ன ரூம்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சந்தானம் சார் ரிசீவ் பண்ணி அவர் ரூம் காமிச்சு விட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி ரேக்கி போயிட்டு திருப்பி வந்து அடுத்த நாள் காலைல ஷூட். ஸோ வை ஐம் சேயிங் திஸ் இஸ் தட் பிளானிங்னு மிஸ் ஆச்சுன்னா பிளான் பி இஸ் மோர், இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், மை பிளான் பி இஸ் மோர் ஷார்பர் தென் பிளான் ஏ. த ஹார்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே ஒரு கொம்பு வரும் ஷார்பாக டிங் 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 ஏறிவோம், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன் ஜென்ரலாக நான் போக மாட்டேன். ஸோ அப்படி பண்ண அந்த 48 அதுக்கப்புறம் அங்கே போனால் 49 degrees ஹீட்டு சும்மா டெசர்ட்டில் ஷூட்டிங் எங்கே பார்த்தாலும் எரியுது, நம்ம சென்னை வெயில தாங்க முடியுறது இல்லை. பண்ணிவிட்டு அங்கே போனால் 5-star ஹோட்டலில் பெர்மிஷன்ஸ் இல்லைன்றாங்க, அப்புறம் பிகாஸ் ஐம் ஹோட்டல் இயர் ஐ மெட் த ஜிஎம் என்ன எக்ஸ்பிளைன் ஹூ ஐ எம், அப்புறம் பர்மிஷன் வாங்கி லாபியில் ஷூட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு ஷூட் பண்ணி தெரியாமல் ஷூட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணது பிஃபோர் த ஃபிலிம் ஸ்டார்ட். எனக்கு வந்து எப்படின்னா அந்த இறங்கிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஹவு ரஃப் த ரோடு இஸ் கோயிங் டு பி, சினிமான்ற ஒரு விஷயத்தில் காலை வச்ச உடனே ஹவு ரஃப் இட் இஸ்.
நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தேன், க்ரீனாக இருக்கிற மாதிரி இருந்தது, பார்த்தா எல்லாமே க்ரீன் முள் வக்கர இடம்லாம் குத்துது, எங்கேயுமே நடந்தான் போய் ஆகணுன்ற மாதிரி. ஐ ஹேட் டு ட்ராவல் ட்ராவல் பண்ணி ஒன் பாயிண்டில் போகும்போது படம்லாம் முடிஞ்சிருச்சு, சென்சார்லாம் முடிஞ்சது, யூ சர்டிஃபிகேட் வி காட், அண்ட் தென் த சென்சார் ஆஃபீஸர் வாஸ் அப்ரிஷியேட்டிங் த ஃபிலிம், அன்லைக்லி டசன்ட் டூ, எங்கே ஒரே டென்ஷன் எழுதி விட்டாங்க, ஐயோ இதானே ஒன்று கட்டுக்கிட்டு பண்ண சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு. பார்த்தேன் அவரும் வந்து லவ்லி க்ளீன் யூ, ரொம்ப ரேர் டு சி அ ஃபிலிம் லைக் திஸ், அ கம்ப்ளீட் ஃபேமிலி ஆடியன்ஸ், ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏற்றிட்டப்பறம் இப்போ என்னோட கனவு என்ன, சந்தானம் சார், இது இதுக்கு முன்னாடி சந்தானம் சார் காட்டுறேன் படத்தை, அவர் பார்க்குறது எனக்கு உதறு, அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக அவர் பார்க்குறாரு. அவர் வந்து பார்க்க எங்கிட்ட அது முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு 45 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் ஒரு விரதம் மாதிரி, இஃப் யூ டூ த ஃபிலிம் எக்ஸ்ட்ரீம்லி என்கிட்ட நீங்கள் நரேட் பண்ண லெவலுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, தென் யுவர் யூ பி வெல்கம் வித் ரெட் கார்பெட் இன் இண்டஸ்ட்ரி, யூ டேக் தட் வேர்டு ப்ரோ, உயிர் கொடுங்க இதுக்கு, நைட்டு தூங்காமல் வேலை பண்ணுங்கள் பரவாயில்ல, பட் அச்சீவ் இட். ஏன்னா இது உங்கள் கெரியர் மாத்திரம் இல்லை, என் கெரியரில் சேஞ்ச் இருக்குது, புது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஹீரோயின் விஜேஷ் ஆகட்டும், எல்லாருக்கும் லைஃப் இருக்குது, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே லைஃப் இருக்குதுன்னு சொல்லும்போது, தட் காட் இன்சைட் மீ வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சு அவர் படம் பார்க்க வராரு, வந்து ஃபுல் டென்ஷன் தான் அவங்களுக்கு. படம் பார்த்து முடிச்சு நடுவில் எதுவுமே கமெண்ட் பண்ணல அவர், படம் பார்த்து முடிஞ்சு வந்து கட்டி பிடிச்சிட்டார், கட்டி பிடிச்சிட்டு 10 times மோர் தென் மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு எம்பிஏ சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி இருந்தது, எம்பிஏ வாங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலில் எப்படின்னா ஒரு அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது, ஓகே நாளைக்கு பால்கி டைரக்டர் படம் வந்துச்சு, அடுத்த ஸ்கிரிப்ட் யாரும் வச்சு பண்ணலாம், அதாவது ஆண்ட வாங்கிவா போடும் ஒன்று தலையில், படம் ரிலீஸ் இல்லை, ரிலீஸ்ன்னு சொல்லும்போது, தென் ஐ காட் ப்ரிப்பேர்ட், ஓகே இப்போ என்ன பண்ணணும், இப்போது நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இறங்கணும் அவ்வளோதானே, சரி இறங்குவோம், இறங்கிட்டு கை அக்கில் ஒரு பேக்கை தூக்கினு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ ப்ரொடியூசரோட எல்லாத்தையும் பண்ணி கிளியர் பண்ணுவோம், ஒரு ப்ராப்ளம் வரும், கிளியர் பண்ணுவோம் ஒரு ப்ராப்ளம் வரும், வைபவியினால் நியூ, ஏன்னா ஷீஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் அ பிக் கேரியர், திஸ் கை வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய போயிட்டேங்க, ஏ சூட் ஆகுது பஞ்சாயத்து எனக்கு ஏன்னா ஐவ் சீன் சோ மெனி பீப்புள் லைக் இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் டெபியூ டேரக்டர்ஸ்லாம் வந்து ஈஸியாக எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிடுறாங்க, ஆனால் நீங்கள் அப்படியே பாசிட்டிவாக ஆக்சுவலி கொண்டு போகிறீங்க, அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும் கண்டிப்பாக இனிமேல் வர டேரக்டர்ஸ். ஓ 100% தெரிஞ்ச ஒரே விஷயம் தான், எதுவுமே சாஸ்வதம் இல்லை, இதுவும் கடந்து செல்லும் அவ்வளோதான், அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், இன்றைக்கி அழுகுறோமா நாளைக்கு சிரிப்போம், நாளைக்கு சிரிக்கிறோமா நாளை அன்றைக்கி கோபப்படுவோம், அதுக்கப்புறம் எமோஷன் மாறும். ஸோ எதுவுமே சாஸ்வதம் இல்லை இந்த உலகத்தில், எல்லாமே நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலிசமில் இருக்க ஆள், ஸோ ஐ டூ லாட் ஆஃப் மெடிடேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங், ஸோ கொஞ்சம் தெரியும் எந்த நேரத்தில் எது உனக்கு கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். அதான் சொல்லுவாங்கள்ல, என்ன தான் என்ன பூசின்னு உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஓட்டும். ஸோ அந்த விஷயத்தில் எப்படின்னா, ஐ டோன்ட் ரன் ஃபார் ரிசல்ட்ஸ், ஐ ரன் ஃபார் தட் ஒர்க். ஏன்னா ரிசல்ட்டுன்றது வர்றதுன்றது நீங்கள் டிசைட் பண்ணுறது இல்லை, அது மேலே இருக்கவங்க டிசைட் பண்ணுறது. ஸோ ப்ராபப்ளி காட் மேட் மீ டு வெயிட் ஃபார் ஸோ லாங், இஸ் தெர் மஸ்ட் பி அ ரீசன். இந்த படம் வந்து 2017 வந்தால் ப்ராபப்ளி அக்செப்ட் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாம் ஆடியன்ஸ், ஏன்னா இட் உட் ஹவ் பீன் அ வெரி நியூ ஜானர், சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் வி ஆர் ட்ரைங் டு சே. நவ் ஃபுட் பீயிங் இன் த ஏர், எல்லா டிஆர்பியிலும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஒன்று மாஸ்டர் ஷெஃப் போயிட்டுருக்கு, இல்லை வெங்கடேஷ் பட் ப்ரோக்ராம், தாமு சார் ப்ரோக்ராம், இப்படி தான் போய் எல்லாமே பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ ப்ராபப்ளி தட் வாஸ் த ரீசன், அண்ட் ஹி வாண்டட் மேக் இட் மோர் பிகர் ஐ திங்க் ப்ராபப்ளி. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இப்போது ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் அந்த இட் வாஸ் அ வெரி பிக் கேப்பில், எமோஷ்னலி நீங்கள் எப்படி இருந்த, ஸ்ட்ராங்காக இல்லை இவர் கொடுத்த மோட்டிவேஷனில் எப்படி இருந்தீங்க? அவனுக்கு எமோஷன் சம்மந்தமே இல்லை, அண்ணா என்னண்ணா வர படம் ஓகேண்ணா வரணா, ஏய் வரல சொல்கிறாங்க
இவங்க வேற லெவல் வந்தாங்க. அவனுங்க ஒரு உலகம். நான் யாரா வரல, நான் வரும்டாங்க. This film is very close to my heart and always will be, and this will be always my debut movie only. Yeah. Like in this movie also, like introducing Vaibhavi, it is like that. So for this day to come, it's like I'm still waiting. 31st of January, I'm still waiting. And you know, there were times with us where we were feeling low and taking some inspiration from each other and just walking forward. So this is the day which has led all of us here because of that. Do you think reviews vandu influencing people for watching films nenikringla? Adu oru periya segment of business aichu, influences of film. Nalla reviewers irukanga, thappana reviewers irukanga, but I think that audience are very very clear. Ena ipo review na ipo neenga irukinga, neenga ivanga soltaanga ba padam paakkura soltaanga appadi na poga maatena, neenga na sonninga adutha avanga na solranga. So the whole world now is in the digital, it's smart, it's digital, correct? So na vandu oru 10 per sonna na oru mark poduven, na vandu oru padathukku en family oda pona 1000 rupees selavu, and 1000 rupees selavu pannuma, okay right, oru 10 per kitta kekpom, and 10 per la enak even 6 points vandhuchu vechukonga, even 5 vandhuchuna 50 50 50 50, enna da ivan nalla illandra avan nalla illa enna na pa adukaga paakalam. So adukku keela indha 3 2 appdi vandha vandhuchuna adu onnum panna mudiyadhu. So I think it's good. In a way it's good that people are getting educated. அப்போ இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்தில் இந்த ஃப்ரேமிங் கொஞ்சம் சரியில்லை பார்த்து, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட் போயிருக்கலாம் கேமராமேன், எடிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஷார்ப் கட் பண்ணிக்கலாம் பாருங்க, லேக் பயமா இருக்கும் ஏன்னா நம்மளே தத்தி முடிவு வாங்கிட்டு உள்ள அவங்க பார்த்தா ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, நான் கேட்டேன் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் ஆளுங்களான்னு கேட்டேன், நான் யாருன்னு சொல்லலை, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடானா நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் சரி ஓகே, இதெல்லாம் எங்கேருந்து வருது, இந்த ரிவ்யூஸ் மூலிமா வருது, டிஜிட்டல், தேங்க்ஸ் டு டிஜிட்டல் தட் பீப்புள் ஆர் கெட்டிங் ஓவர் எஜுகேட்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள். இப்போ சர்வ சுந்தரத்துக்கே நம்ம வந்து ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்ருக்கோம், ஒரு மார்க்கெட்டிங் வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் போயிட்டுருக்கோம்னா இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் ஹை, சரிங்களா? இப்போது நான் எவ்வளோ அளவு பேசணுன்றது என் மீட்டர் எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்துக்கு இவ்வளோதான் பேசணுன்னு இருக்கு. ஓவரா நான் வந்து நீங்க வந்தீங்க மறக்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காவியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கூப்பிட்றவன அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யறதுக்கு ஒரு மீம் ரைட்டர்ஸ் எல்லாம் வரும் அவங்க இல்லை. ஸோ அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்டார்ட் கோஆப்ரேட்டிங் டு மேக் இட் மோர் ஹெல்த்தி. நீ என்ன பண்ணியிருக்கியோ அதை வந்து சொல்லு, ஹெல்ப் பண்ணுறது வந்து பாருங்க, கொஞ்சம் ஏதோ புது ஐட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வாழ்ந்துட்டு போறது நல்லது. Yes, of course it matters because review is what, as we say, word publicity. Yeah, word by word. Yeah, word by word. So it does matter because there is influence of people only on all of us, on each other. So I definitely go up to the reviews, but it's also that you should not let it affect you in a way. You should take it positively and yeah. ரிவ்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கதை வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த கதை உள்ள அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒன்லி அஸ் ஆக்டர்ஸ் டைரக்டர் அவங்களுக்கு தான் மெயினாக அந்த உள்ள ஆல் லேயர்ஸ் தெரியும். அந்த ஆல் லேயர்ஸ் தெரிய வர்றது மக்கள்கிட்ட சொல்கிறது ரிவ்யூஸ். ஸோ அவங்க அந்த ரிவ்யூ போடும்போது இந்த கேரக்டர் ஹீ போட்ரே இப்படி பண்ணார், இந்த கேரக்டர் இப்படி பண்ணாரு, டீட்டெயிலிங் அழகாக சொல்லும் போது மக்களுக்கு இன்னும் அப்ரிசியேஷன் வரும் அந்த கேரக்டருக்கு, அந்த படத்துக்கு. செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ரிவ்யூ படித்து பார்க்கும்போது தே வில் ஃபீல் தட் ஃபிலிம் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இன்னும் அதிகமாக வரும். ஸோ தேர் கனெக்டிங் தட் ஃபிலிம் அப்ரிசியேஷன் வித் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் பர்ஃபார்மர்ஸ் டைரக்டர்ஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே சேர். ஸோ ரிவ்யூஸ் ஆர் நைஸ். ஒன்லி ஐ வாண்ட் டெல் அபவுட் விஜேஷ். விஜேஷ் இஸ் ஆக்சுவலி ஹீ வாஸ் மென்டலி வாஸ் நாட் ப்ரிபேர்ட் ஃபார் ஃபிலிம்ஸ். ஹீ இஸ் அ ரைட்டர். அவன் வந்து வெள்ளக்காரங்க எதிரா ஆளு எழுதிருக்கு. ஸோ நான் என்ன சொல்லணும், வாட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறாரு, நான் ரைட் பண்ணணுமா, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக என்ன சொல்கிறது ரைட்டிங்லாம் வராது, எனக்கு பேச தான் வரும்.
ஸோ என்ன வேணும் என்கிட்டருந்து பார்த்தா நீ நடிக்கிறியான்னு கேட்கும் போது தான் எனக்கு அங்கேருந்து எஸ் நோன்னு சொல்லி கடைசியில் எஸ் வாயில் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து ஓகேன்னு சொல்லி உள்ளே இழுத்துட்டாரு. ஆமாம், ஈஸ் ஓன்லி மெயின் ரீசன் ஐ மின் திஸ் பிஸ்னஸ் இவரும் என் தாத்தா நாகேஷ் தாத்தா தான். இவங்க ரெண்டு பேர்னால தான் இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் really enjoyed it. Okay, ipo the title itself service sundaram, it is coming from the old film and the title edukkuradhukku edana face panninga illa it was easy to it's not easy na the title eduthen poi sandaram sir kadala solli mudicha apra title enna bro service sundaram sir 1 minute silence avar reaction bro paathidu bro சர்வ சுந்தரம் ஆமாம் சார் இப்படியே வாங்கி கொடுத்துரு சார் இப்படி வாங்கி கொடுத்துருக்கு ரொம்ப கஷ்டம் வேறு தான் யோசிக்கலாமா சார் ப்ளீஸ் சார் சர்வ சுந்தரம் தான் சார் அப்படியா சரி சொல்லிட்டு இப்போ ஏவிஎம் ஃபோன் பண்ணார் அது வந்து சரி ரிட்டனில் கேட்டாங்க நல்லா ஒன்லைன் சப்மிட் பண்ணோம் யூ ஹட் டு வெயிட் ஃபார் 10 days ஒன்லைன்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஓகே பண்ணி டைட்டிலை கொடுத்தாங்க ஏவிஎம் ஸோ அவங்க கன்வின்ஸ் ஆனதுல தானே கொடுத்தாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய எபிக் டைட்டில் வந்து வருதுன்னா இதோ புக்கில் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே கொடுப்பாங்க ஸோ கொடுத்தாங்க அதுவே எனக்கு ஃபஸ்ட் சக்ஸஸ் அதுதான் ஏவிஎம் கொடுத்துட்டாங்க ஆமாம் வேற இல்லை வேற இல்லை நான் உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருப்பேன் ஏன் சொல்கிறேன் இல்லையோ வேற மோட்டிவேஷன் அப்படியே முதுகு தட்டி கமாண்ட்ரா பால்கி போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓடிட்டு Thank you so much. And Jan 31st, as na vandu romba naal munnadi or trailer paathanaala some excited ah irken ungala mariye da so na waiting to see and all the very best and Jan 31st also or beautiful ana or day adha namba CK Nagesh thatha oda ninaivu naal ninaivu naal ah adu adu namba suchuthi enga varudhu na paathina or was it a coincidence or it's a coincidence okay yeah date decide pandra alavukku naanga varliye ஊந்து ஏந்து பார்க்கலாம் 2017 போயிடுச்சா ஏந்து பாரு 2018 பார்த்தா 19 அப்படி இருக்கும் நாங்கள் எங்கள் டேட் டிசைட் பண்ணுறது ஸோ இட்ஸ் அ பிளெஸிங் இன் திஸ் கைஸ் ஸோ அங்கிள் இஸ் தேர் ஐ கால் நாகேஷ் அங்கிள் வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவரோடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் கூட மடியில் உட்காந்துருக்கேன் காரில் போயிருக்கேன் நிறைய இடத்துக்குலாம் என்ன கூப்பிட்டு போயிருக்காரு ஸோ அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு இருக்குது வெரி வெரி ஹாப்பி தட் ஐ எம் இன்ட்ரடியூசிங் இஸ் கிராண்ட்சன் த ஃபர்ஸ்ட் கிராண்ட்சன் he is the authorized person to hold Nagesh sir's name. Yeah. That's why he's called as Bijesh Nagesh. So, அதனால் அங்கிளோட நினைவு நாள்லேயே வருது அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் 31st January தியேட்டரில் போய் படம் பாருங்கள் ப்ளீஸ் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஜஸ்ட் இல்லை கலாய்க்கிறது கலாய்க்க போகிறீங்க அது அதுவே அதுக்கும் ஒரு கும்பல் இருக்குது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து கலாயுங்க நாங்களாம் கொஞ்சம் ஸ்டூலில் வந்திருக்கோம் So yeah, the wait is over, Jan 31st. So congratulations and thank you so much. You've blown around the time spent for it. Thank you. Thank you.